ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயார் ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் போரட்டாதி நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்கள் பெயரில் இன்றைய நாளில் சொத்து வாங்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மனம் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்றைய நாளில் விலகும் அதே சமயத்தில் மருத்துவத் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் நகைச்சுவை பேச்சும் நல்லோர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறதுனால கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கலையுலக வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத விட கிடைச்ச வாய்ப்பு மூலமாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான சூழ்நிலைகள் அமையும் பாட்டு நடனம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோதண்ட ராமசுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிகளில் புதன் பகவான் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் சொல்லுவாங்க இல்லையா சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பல பேர் உங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு வசிய சக்தியும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செல்ல பிராணிகளிடம் தொல்லை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட செவ்வாய் பகவான் சத்ருஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது ஜெய லாபஸ்தானத்தில் நட்பு வீட்டில் ராசி அதிபதி சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் பாதிப்பை ஏற்படுத்தாது பல்வேறு வகையில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சிறப்பையும் மதிப்பையும் சீராக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் கிரக நிலைகள் இருக்குது பயப்பட வேண்டாம் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் ஸ்ரீ மாருத காளியம்மன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஓ சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகதொகையால் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உதவியும் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய அதாவது கடக ராசியில் புதன் பகவான் இருக்கிறதால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பயணங்கள் மூலமாக பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகமாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பாசமும் நேசமும் அன்பும் அரவணைப்பும் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆத்மநாத சுவாமி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய வரம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் காதல் சம்பந்தப்பட்ட வகையில் கடமை தவறி போனவங்களுக்கு இன்றைய நாளில் அதாவது காதல் அப்படிங்கிறத விட கட்டுப்பாடான உணர்வுகளும் மிகுதியாகும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசி கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே இஜன் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வைத்துக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் எதிர்பார்த்த மாற்றங்களும் உருவாகும் சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்களில் இருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்பை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் மாணவர்களுக்கு தன்னிலையில் வந்து மரியாதை அதிகமாகும் மீனவர்களுக்கு கடலில் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்திருக்கிறதுனால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை ஸ்ரீ சண்முகநாதர் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுக்கிற அனைத்து காரியங்களிலும் அடுத்தடுத்த வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் தொகைகள் அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கி தொகைகள் இன்றைய நாளில் வசூலாகும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியமும் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு கேது பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் திருத்தல பணிகளுக்கு தேவையான எண்ணங்களும் திருத்தல பணிகளுக்கு உதவக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் உள்ளத்தில் வந்து விருப்பப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற கிராமம் அல்லது நகரம் அல்லது வெளியூர் பயணம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிராபலம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சுவேத விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் உண்மையாக அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கணா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர விஷயங்கள் அனைத்துமே இந்த நாளில் நிறைவேறும் மகிழ்வான நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்தேறும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதாவது வீட்டில் குடும்பத்தில் வந்து குடும்ப பாசத்தை காட்டுறதை விட குடும்பத்தோடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களும் குடும்பத்தோடு கோயில் திருவிழாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசியும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் உருவாகும் அதே சமயம் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும் பொதுவாகவே தொழிலை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக காகித விற்பனையாக இருந்தாலும் சரி அல்லது கப்பல் வியாபாரமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வருமானங்களையும் மதியத்திற்கு மேலே வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது எத்தனையோ விஷயங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களுக்கு உரிய பரிகாரம் ஜாதகத்தில் அல்லது சாஸ்திரத்தில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாமியார் மருமகள் பிரச்சினைக்கு ஒரு பரிகாரம் இல்லையா இவங்க இருவரும் ஒற்றுமையாக இருக்க முடியாதா அநேக குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிரித்து பேச வேண்டிய மாமியார் கனத்த அதாவது கனத்த முகத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது இதற்கு ஒரு மாற்றம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கலாம் நாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அதாவது மன மகனுக்கும் மன மகளுக்கும் பொருத்தம் பார்க்கறோம் இல்லைங்களா பன்னெண்டு பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் நல்ல பொருத்தம் இருந்துகிட்டு இருக்குது பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து ஓரளவு சாஸ்திர ரீதியாக கணிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டும் அல்லாமல் ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து நாம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை வழக்கத்தில் வச்சுருக்கிறோம் அப்படி மணமகளுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது சம்பந்தி பொருத்தம் இருக்குங்க இந்த சம்பந்தி பொருத்தம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுதோ பொருத்தம் பார்க்கும் பொழுதோ மணமகளுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் இருக்கும் த விட மன மகளுக்கும் இருக்கக்கூடிய அதாவது இரு வீட்டாருடைய பெரியவர்களுக்கு கைகோர்த்து இருக்கக்கூடிய அந்த சம்பந்தி பொருத்தம் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வராமல் சச்சரவு வராமல் சிரித்த முகத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் இந்த மாதிரியான விஷயங்களை பொருத்தம் பார்க்கும் பொழுதே நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிற்கால வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆன்மீக தகவலில் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டுகிறேன் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்